பெண்களை பற்றி நம்ம இங்கே சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அங்கே போய் அந்த வசதி இல்லாத பெண்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே வேலை காலி இருக்குங்கள அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன், இங்கே கத்தாரில் மாட்டிக்கிட்டேன், துபாயில் மாட்டிக்கிட்டேன், குவைத்தில் மாட்டிக்கிட்டேன், மலேசியாவில் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ரொம்ப கம்மி, உண்மையிலேயே வெளியே சொல்ல முடியாத நிறைய இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க, இந்த மாலை போடும்போதே இந்த பொண்ணோட நம்பர் கொடுத்துருவாங்க, இல்லை இவர் பார்வையாளர். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவண்ராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர், மூத்த பத்திரிகையாளர் ஏ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் நேர்காணல் செய்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்று நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகள், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து செல்லக்கூடிய பெண்கள் அவங்க வேலைக்கு நிறைய செல்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த ஃபாரின் ஏஜென்சிஸ்லாம் இருக்குது சார், இங்கே நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, இந்த வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஏஜென்சிஸ்லாம் இருக்குது. அந்த ஏஜென்சியிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த ஏஜென்சி பற்றி உங்களுடைய பார்வை. இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஒரு பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பொருளாதாரம் சரிந்த ஒரு கண்ட்ரியிலிருந்தும் சரி, இல்லை மேல் நல்ல படித்து நிறைய பெரிய வேலைகளுக்கு போகிற ஒரு இடத்துல, இது வந்து ஷஃபலிங் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்கங்கிறது இது முறையாக நடக்கிறது. ஆனால் வந்து பல காலம் இது வந்து இந்தியாவிலிருந்து வந்து வளைகுடா நாட்களுக்கு வந்து தொன்று தொட்டு காலமாக வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு குவைத்து, பஹ்ரைன், அப்புறம் கத்தார், அப்புறம் துபாய், இந்த மாதிரி கண்ட்ரி, அதுவும் இல்லாமல் இங்கே மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் வேலை. ஏன் இந்த கண்ட்ரிகளை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய இதில் இருக்குது அப்படின்னா, இங்கே நிறைய இங்கேருந்து, அதாவது குறிப்பாக இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. நீங்கள் குறிப்பாக பெண்கள்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் பெண்கள் வந்து அங்கே வேலைக்கு போகிறாங்க. அதில் பல இடர்பாடுகள் இருக்குது தான், அது உண்மை தான். ஸோ என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அந்த பெண்கள் படுறாங்க, இங்கேருந்து வேலைக்கு சென்று அங்கே உள்ள பெண்கள்லாம் எப்படி பயன்படுத்தப்படுது, என்ன மாதிரி பிரச்சனைகள் அங்கே இருக்குது சார்? இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, முறையாக வந்து இந்த மாதிரி வளைகுடா நாட்களில் வேலைக்கு எடுக்கிறாங்க, அதாவது கவர்மெண்ட்டினுடைய பர்மிஷனோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு. உண்மையிலேயே அங்கே நிறைய வேக்கன்சி இருக்குது, அங்கே போய் வேலைகளுக்கு பாதுகாப்பாக வேலைக்கு போகிறதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது அது ரெகுலராக நடந்துட்டு ரெகுலாரிட்டி இருக்குது. அந்த எம்பசிக்கு தெரியப்படுத்திக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு வேலைக்கு போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் வீசா கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே பல ஏஜென்ட் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது, இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, அதில் முறையில்லாத ஏஜென்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற பெண்கள், அதாவது அந்த பெண்கள் வந்து சப்போஸ் அந்த வளைகுடா நாட்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இந்த ஏஜென்ட் அணுகும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அவங்களுக்கான செலவுகளை, அதாவது இப்போ ஒரு ஊருக்கு ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னா அவங்க தான் செலவு எடுத்து பாஸ்போர்ட் எடுக்கணும், வீசா எடுக்கணும், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஏஜென்ட்டே என்ன பண்ணுவாங்க, அவளுக்கான எல்லா செலவுகளையும் செஞ்சு அந்த நாட்டுகளுக்கு போய் வேலைக்கு அமர்த்துவாங்க. அங்கே தான் சில பிரச்சனைகள் வந்து உருவாகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க முறைகேடாக நடக்குதுன்னு சொல்ல வரல, சில ஏஜென்ட்டுகள் செய்கிற தவறுகளில் நடக்கக்கூடிய விஷயம்தானே வழியே, எல்லாத்தையும் நம்ம வந்து தவறாக குறிப்பிட முடியாது. ஸோ இந்த ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி சார் அணுகிறாங்க, எந்த மாதிரி பெண்கள் அணுகிறாங்க, ஸோ எந்த எந்த ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறாங்களா, இந்த ஏஜென்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏஜென்சிஸ் இருக்குது, அதில் சில ஏஜென்சிஸ் மட்டுமே சில தவறுகளில் ஈடுபடுறாங்க. அந்த ஏஜென்சிகிட்டேருந்து எப்படி மக்கள் தப்பிக்க, அந்த ஏஜென்சி எப்படி பெண்களை வந்து கவர் பண்ணுறாங்க? இது வந்து எப்படின்னா, இப்போது எல்லா தொழிலுக்கும் ஒரு மீடியேட்டர் வச்சுருப்பாங்க, புரோக்கரேஜ்னு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பார்ட்டு தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புரோக்கரேஜில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, இது சப்போஸ் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் வசதி இல்லாத நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அங்கே யாரோ ஒரு பெண்களை தான் நம்ம குறிப்பாக இந்த விஷயத்தை பெண்களை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆண்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி போய், இருந்தாலும் பெண்களை பற்றி நம்ம இங்கே சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம்.
அங்கே போய் அந்த வசதி இல்லாத பெண்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே வேலை காலி இருக்குது, எங்கள் சொந்தக்கார பொண்ணு அங்கே போய் வேலை செய்து இவ்வளோ சம்பாதிக்கிறது, என் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வேலை, அப்படி அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏஜென்ட்டு, அதாவது இந்த புரோக்கர்ஸ் மோட்டிவேட் பண்ணி அவங்க ஃபேமிலியிலையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த அனுப்பக்கூடிய ஏஜென்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்க்கு அனுப்பி வைப்பாங்க. இதுதான் வந்து ரெகுலராக நடக்கிறது. அதாவது இது வரைக்கும் தான் இந்த பார்ட் தெரியும். இப்போ ஒரு பெண்ணோட உறவி அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்டை பொறுத்தளவு ஒரு தெரிஞ்சவர் வந்து நம்ம வீட்டு பெண்ணுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறாரு ஒரு கண்ட்ரியிலன்னு நினச்சி அந்த மைண்ட் செட்டப்பில் தான் பாதுகாப்பாக தான் இருப்பாங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாமே ஒரு சிஸ்டமாக தான் நடக்கும். பட் அங்கே போயிட்ட பிறகு தான் அந்த சீன் அப்படியே மாறிடும். என்ன மாதிரி மாறும், என்ன மாதிரி மாற்றம்? இல்லை, நிறைய அங்கே இருக்கிறது எப்படின்னா, முதல்ல இங்கேருந்து போகக்கூடிய கேட்டகரி பெண்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல வீட்டு வேலைக்குன்னு பெண்கள் எடுப்பாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பெரிய தொழிலதிபர்கள் வீட்டுக்கு பர்சனலாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும், நிறைய சம்பளம் தரணும் அப்படின்னு சமையலுக்கு அந்த மாதிரியும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும், ஹோட்டலில் வெறும் பனிப்பெண்ணாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் வேலைக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பியூட்டிஷன் தெரிஞ்ச, கொஞ்சம் பியூட்டிஷன் தெரிஞ்ச பண்ண, அங்கே பியூட்டிஷன் பண்ணுறதுக்கு பர்சனல் பியூட்டிஷன்ஸ் தேவைப்படுவாங்க அரேபி பொண்ணுங்களுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி. ஸோ இந்த கேட்டகரி பொண்ணுங்க தான் அவங்களுடைய டார்கெட். இவங்க எல்லாமே கொஞ்சம் வறுமைக்கு கீழே இருக்கிறவங்களா பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி வறுமைக்கு கீழே இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க போகக்கூடிய மொத்த செலவும் இந்த ஏஜென்ட் ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு அவங்களுடைய இவங்க மூலிமா போகிறதுனால ஆல்ரெடி இவங்ககிட்ட அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் வந்து அங்கே இறங்கின உடனே இந்த ஏஜென்ட்டோடைய அங்கே இருக்கிற ஏஜென்ட், அதாவது அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த கண்ட்ரியாக கூட இருக்கலாம், அந்த அவங்க வந்து வாங்கி வச்சுக்குவாங்க அந்த பாஸ்போர்ட்டை. இவங்ககிட்டருந்து வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க, இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. இந்த 10 நாள் 15 நாள் இவங்களுடைய எல்லாமே இவங்களுடைய இடத்துல தங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க வந்து என்ன வேலைக்கு போகிறாங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் அங்கே நடக்கிறது. என்ன மாதிரி வேலை அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஹோட்டலில் பனிப்பெண்ணாக இருக்க இப்படியே எடுத்துகிட்டு வரும், ஹோட்டலில் பனிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிறைய பார் நடக்குது. பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் நிறைய பார் இருக்கும். பாரில் வந்து இந்த பப் இந்த டான்ஸ் பார்னு சொல்லுவாங்க, அங்கே போய் வந்து இதுதான் உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த நிறைய இடத்துல அது நடக்கும். அது உடனே பெண்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பாஸ்போர்ட் இவங்க கையில் இருக்கிறதுனால அங்கேருந்து இவங்க வந்து மீண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் அங்கே இவங்களுடைய ஆட்கள் பெண்களே இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விட்டுருவாங்க. பெண்களோட பெண்களை அவங்க விட்டுருந்தோம், அந்த பெண்களை என்ன பண்ணுவாங்க, இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அதில் ஒரு பெரிய தப்பு கிடையாது, நீ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, டான்ஸ் கூட தெரியலைன்னா கூட பரவாயில்ல, நீ வந்து இந்த பாரில் வந்து சும்மா டான்ஸ் ஆடுவாங்க, ஜஸ்ட் நீ ஒரு வாக் மாதிரி போனால் போதும், ஆடும்போது ஒரு வாக் அப்படி ஷோ பண்ணுற மாதிரி நீ நடந்து கொடுத்து போயிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு ஒரு அவங்கள வந்து எந்த ஒரு ஒரு பெரிய இல்னஸ் இல்லாதபடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜை ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. உனக்கு சம் காசு நிறைய வரும், இதனால் நீ வந்து எங்கே போனாலும் வேலைக்கு போனால் ஒரு 20,000-30,000 தான் சம்பளத்துறோம், இது 100,000 உனக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த வேலை செய்கிற பெண்கள் இருப்பாங்க, அதில் ட்ரெயின் ஆனவங்க அந்த தொழிலையே அவங்களும் செய், அந்த அந்த பார்லேயே அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க இந்த பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள திசை திருப்பிடுவாங்க. இதுதான் நடக்கிறது அங்கே. ஸோ இந்த பட் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வளைகுடா நாடுகளில் சட்டங்களும் கடுமையாக தானே இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்போ எப்படி இவ்வளோ தைரியமாக சில தவறுகள்லாம் அங்கே நடக்குது? இப்போ வந்து எல்லா நாடுகள்லேயும் சட்டம் வந்து கடுமையானது தான். சட்டம் வந்து கடுமையான சட்டம் இல்லைன்னு எந்த நாட்டையும் நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்டு. ஆனால் சட்டத்தில் ஓட்டைகளை பயன்படுத்துவாங்க எல்லா இடத்துலையும். எவ்வளோ தான் சட்டம் கடுமையாக இருந்தாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு ஷேடோவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது எல்லா நாடுகள்லையும் நடக்கும். அதே மாதிரி வளைநகுடா நாடுகள்லேயும் அது சகஜமாக நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே சார்ஜ் பண்ணிவிடுவான். ஆனால் அவங்க தகவல் போகிறதுக்கான ப்ரொவிஷனல் ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட், இவங்க வீசா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒர்க்கிங் வீசாவே எடுக்க மாட்டாங்க, 3 மந்த்து டூரிஸ்ட் வீசா இருந்தால் எடுப்பாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ டூர் இவங்க அது இப்போ டூரிஸ்ட் வீசா எடுத்துகிட்டு போய் அங்கே நீ ஒர்க் எதனா பண்ணாலும் போனவங்க மேலேயே சார்ஜ் பண்ணும்.
கவர்மெண்ட்டு. ஓகேவா, நீ அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கான பயண விசா தான் அது, போய் சுற்றி பார்த்துட்டு வர டூரிஸ்ட். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3 மாதம் டூரிஸ்ட் விசாவை பயன்படுத்தி அந்த 3 மந்தில் அவங்க வந்து அவங்கள ஒர்க்கிங் கிளம்புறப்பே வந்து ஒரு குற்றவாளியாக தான் அனுப்புறது. அதுக்கப்புறம் அங்கே திருப்பியும் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒர்க் நடக்கிறது. ஸோ இந்த ஒரு 3 மந்த் 2-6 மந்த் இந்த பீரியட்லேயே இவங்களை இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பணமும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, பணம் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க, பணம் கொடுப்பாங்க. ஸோ வறுமையில் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆகும், அந்த பணம் வரும்போது என்னாகும், சில குற்றங்கள் குற்றம் இல்லைங்கிற அந்த மனோபாவம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இங்கே ப்ராக்டிக்கல் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி சார் தடுக்க முடியும்? அதாவது கவர்மெண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் வந்து ப்ராஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் 10 வருடம் சிறை தண்டனை யாராக இருந்தாலும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பெண்களாக இருந்தால் கூட அந்த இதுவே கவர்டஸையே பார்க்க மாட்டானுங்க. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்டர்டெயின்மெண்ட் ஏரியா நிறைய இருக்கும். ப்ராஸ்டியூஷன் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தானே ஒழியும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற மாஃபியா இருக்காங்க, இந்த மாஃபியா தான் இது எல்லாமே பண்ணுறது. இந்த நம்ம சொல்ல முடியாது, பெரிய பிக்கெஸ்ட்டு மாஃபியா உலகம் ஃபுல்லாக ஃப்ளஷ் ட்ரேடிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிறது, கல்ஃப் கண்ட்ரிலையும் இருக்கத்தான் செய்கிறது. அவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி டான்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த டான்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்ட அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு தான் இவங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இல்லீகல் ப்ராஸ்டியூஷனுக்கும் இவங்களை வந்து பயன்படுத்துறதுக்கான வேலை பார்ப்பாங்க. அதையும் இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணுறது தான். ஏன்னா மோட்டிவேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த துறையில் இருக்கிற பெண்களை வச்சே இவங்க கூட பழக வச்சு அவங்களோ ஒரு கூட இவங்களை கேங்காக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது தப்பில்லைங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது வந்து இவங்க இதுதான் நடக்கிறது. இதுலேருந்து அங்கே மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தங்குற இடம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் பொது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சமூக வலைத்தளங்களை அடிக்கடிக்கு நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன், இங்கே கத்தாரில் மாட்டிக்கிட்டேன், துபாயில் மாட்டிக்கிட்டேன், குவைத்தில் மாட்டிக்கிட்டேன், மலேசியாவில் மாட்டிக்கிட்டேன்ட்டு பெண்கள் வந்து உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப கம்மி. உண்மையிலேயே வெளியே சொல்ல முடியாத நிறைய இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு தீர்வு ரொம்ப கஷ்டம். தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய அங்கேயும் சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம அமைப்பு சார்பாகவே அங்கே ஆட்கள் இருக்காங்க, நம்ம சங்கத்தின் சார்பாக, நம்ம பத்திரிகை சார்பாகவும் நம்ம இருக்காங்க. பட் அவங்க நாலேஜுக்கு வந்துருச்சுன்னா நம்மளை அவங்கள காப்பாற்ற முடியும். உங்களுக்கு நம்ம நாலேஜுக்கு வராததை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும், நமக்கு நம்ம மாதிரி சமூக ஆர்வலர்கள் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை அவங்க கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது அதை எடுத்துகிட்டு போய் அவங்க கவர்மெண்ட்டுக்கு காதுக்கிறதுக்கு அந்த பசங்க பெண்களை மீட்டு திருப்பி நம்ம ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. இதுதான் அங்கே நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு சோர்ஸ் அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பி கேட்டகரைஸ்டாக ஒரு சில இந்த ஒரு துப்புரவு பணியாளர்கள் இல்லை பியூட்டிஷியன்ஸு இந்த மாதிரி சில வேலைகள் குறிப்பிட்ட ஒரு வேலைகளுக்கு சொன்னீங்க. இப்போ வந்து கார்ப்பரேட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் தவறுகள் நடக்குதுன்னு இல்லை, கார்ப்பரேட் வேலையை பொறுத்தளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வச்சு தான் வேலையே வந்து அங்கே கிடைக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஃபாரின் போகிறதுனாலே ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பயங்க உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் எல்லா எந்த கம்பெனி பார்த்தாலும் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ ஒரு வேலைக்கு அனுப்புறீங்கனாலே அந்த கம்பெனியோடைய ப்ரொஃபைலை எடுத்து பார்த்துருவாங்க. ஸோ அந்த கம்பெனி அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எல்லாமே இவங்களுக்கு நாலேஜில் இருக்கக்கூடிய பசங்க படித்த பசங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அவங்கள அப்படி பண்ண முடியாது. அவங்க போகிறான் பர்ஃபெக்டாக எங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வேலைக்கு போகிறோன்னு தெரிஞ்சு போவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ் இல்லை. பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த டார்கெட் எல்லாம், வறுமையில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த பப்ல டான்ஸ் ஆடுறது பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பப்ல அப்படி என்ன சார் நடக்குது, இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள பப்ல இந்த மாதிரி பெண்கள் என்னென்ன பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது? இல்லை ஆக்சுவலி அங்கே அதாவது அங்கே வந்து முழுக்க முழுக்க பப்பை பொறுத்தளவு டான்ஸ் தான் நடக்கும். பெண்கள் டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு ஸ்டேஜ்னால் அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க, பெண்கள் ஆடுவாங்க. ஒரு 4 பேரோ 5 பேரோ அப்படி ஆடிட்டு ஆடுவாங்க. அவங்கள சுற்றி இப்போ பார்வையாளர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதானே. வெளியே வேறு அங்கே வேறு எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுவுமே நடக்காது. அதாவது இந்த பார்வையாளர்கள் வந்து பிடிச்ச பெண்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க.
சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்வையாளர் மேலே மாலை போடும், மாலை ஒரு மாலை இருக்கும், அப்புறம் ரிங் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஸோ போட்டாங்கனாலே வந்து இவங்க வந்து என்ன ஒரு ஒரு அந்த சந்தோஷத்துக்காக ஒரு என்ன பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்கு டா அந்த தினாரா வந்து கொடுப்பாங்க, ஒரு தினார் ரெண்டு தினார்னு. அந்த அந்த மணி கலெக்ட் ஆகிறது ஆக்சுவலி என்ட்ரிக்கு ஒரு காசு இருக்கும் அவங்க வந்து பார்வையாளருக்கு. இந்த பணம் வந்து இப்போ அந்த பொண்ணுங்க ஆடும்போது அந்த பொண்ணுங்களுக்கு பர்டிகுலராக பொண்ணுங்களுக்கு யாரோ பிடிச்சி ஒரு அந்த பொண்ணுங்களை பிடிக்கும், இல்லை அந்த பொண்ணே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே டார்கெட்டாக பார்த்துட்டே இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க. இந்த பணம் மொத்தமும் வந்து கம்பெனியை போய் சேரும். அதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் எந்த பொண்ணு யாருக்கிட்ட கலெக்ட் பண்ணுதோ அதில் ஒரு கார்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பரவாயில்ல அங்கே நடக்கிறதே வெளியே. மற்ற எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் வந்து அந்த பப்புக்குள்ளே நடக்கவே நடக்காது, அந்த டான்ஸ் பார்ட்டிக்குள்ளே நடக்கும். ஆனால் அதை மீறி இப்போ ஒரு பார்வையாளர் யாரோ ஒரு பொண்ணு டார்கெட்டாக பாயிருக்கிறாரு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுறதுனா இன்டைரக்டாக, பட் அந்த நடத்துகிற ஏஜென்சிக்கு தெரியுதோ தெரியலையோ அவுட் ஆஃப் இதில் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கம்யூனிகேஷன் வரும். பேசும்போதே ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க, இந்த மாலை போடும்போதே இந்த பொண்ணோட நம்பர் கொடுத்துருவாங்க, இல்லை இவர் பார்வையாளர் நம்பர் எழுதி அவங்கக்கிட்ட கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்கும், வெளிப்படையாக எதுவும் எங்கேயும் நடக்காது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னால எந்த ஒரு இதுவுமே வெளிப்படையாக அப்படி தெரிஞ்சிடாது. ஆனால் இவங்க இந்த பார்வையாளர்கள் கூடிய அந்த விருந்தினர்கள், அவங்க பபுக்கு வர விருந்தினர்கள் அவங்கள பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை அந்த பொண்ணுங்க அவங்கள யாரையாவது ஒரு பர்சனலாக நல்ல பணம் செலவு பண்ணுறவங்கள பார்த்து டார்கெட் பண்ணி அவங்கள பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிறது. இது வந்து ரெகுலராக அந்த பொண்ணுங்க அந்த இதுலேயே துறையை சார்ந்து இருக்கும். புது பொண்ணுங்க போய் அந்த மாதிரி பண்ணாதது, சும்மா டான்ஸே ஆட தெரியாத பொண்ணால் அங்கே சும்மா வந்துட்டும் போயிட்டோம், அந்த ஸ்டேஜ் மேலே ஒரு வாக் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிலிமினரி ஸ்டேஜ். அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து இந்த ஏஜென்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணி இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் காமிச்சு இவ்வளோ பணம் வரும்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி இந்த அந்த துறைக்கு இழுக்கிறது. ஆனால் இல்லை யாருமே அந்த இடத்துல ஏஜென்சி இல்லீகலாக ஒரு பண்ண வந்து நீங்கள் போயிட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணுங்க நல்லா புஷ் பண்ணவே மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னா இன்டைரக்டாக புஷிங் இருக்கும், இன்டைரக்டாக புஷிங் இருக்கு. அந்த மணி பணத்தை வந்து அவங்களை அறியாமையில ஒரு அடிக்ஷன் மாதிரி அந்த வசதி அடிக்ஷன் காமிக்கும் போது இன்டைரக்ட். அப்புறம் கூட இருக்கிறவங்க சக தோழிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி இருந்தால் நமக்கு நிறைய பணம் வரும், இப்படி இருந்தால் பணம் வரும், இப்படி எல்லாம் இருந்தால் சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லா ஏஜென்ட்டுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே இருந்துக்குவாங்க. இதெல்லாம் எல்லாமே தெரியும், ஆனால் வந்து அவங்க அவங்க அந்த தப்புக்கு அவங்க உடந்து இல்லாத மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க. ஸோ கடைசியாக நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இது வந்து நம்ம வந்து இது வந்து பெரிய ஒரு விஷயம். இது காலம் ரொம்ப காலமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு இழிவான செயல் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது முதல்ல பெற்றோர்களுக்கு தான் நம்ம இதை வந்து சொல்லணும். இந்த பகட்டான வாழ்க்கைக்கு பெண்கள் போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஷார்ட் பீரியட் மணி ஈஸியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆர்வம் பெண்களுக்கு நிறைய வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது வறுமையில் இருக்கக்கூடிய வீட்டில் கூட பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, யாரையாவது பார்த்து நம்மளும் நல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றது சகஜம்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டு அந்த டைம் அந்த அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்களை வந்து வசியப்படுத்தி இந்த மாதிரி இல்லீகலாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிக்க வச்சிட்றாங்க. அதனால் முதல்ல பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை வந்து எங்கன்னா வேலைக்கு அனுப்பணும், ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா நல்ல விவரமானவங்கிட்ட யாராவது இந்த விஷயத்தை பேசினாலே ஒரு விவரம், அவங்களுக்கும் ஏதோ ஒரு சர்க்கிளில் விவரமானவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லி நம்பகத்தகுந்த விவரமானவங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி கம்பெனிக்கு போகிறது சாத்தியமா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா, இந்த மாதிரி பெண்ணை அனுப்பினா அந்த அது பாதுகாப்பான இடமாங்கிறத முதல்ல இவங்க நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பெண்கள் இப்போ காலேஜ் படிக்கிற பெண்கள் காலேஜ் முடிஞ்சு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் எதனா ஒரு வேலை வரணும், வேலைக்கு சேரணும் ஒரு ஆர்வம், ஒரு சீக்கிரம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கும் போது அந்த என்ன அந்த ஆர்வத்தில் தவறு செஞ்சுருவாங்க, இந்த மாதிரி இல்லீகல் ஏஜென்ட்டோடைய பிடியில் சிக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க சக ஃப்ரெண்ட்ஸு பெண்களே ஒரு ஏஜென்ட்டாக இருப்பாங்க சில இடங்களில், அவங்க அவங்க இவங்கள வலையில் சிக்க வச்சுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களும் என்ன பண்ணணும், ஒரு எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொன்னால் அதை உடனே ஆராய்ச்சி பண்ணணும், நல்லா ஆய்வு பண்ணி அது கரெக்டான கம்பெனியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த கம்பெனி பேரை சொன்னால் அந்த கம்பெனி நீங்கள் வந்து விசாரிக்கணும், அவங்களுக்கு மெயில் அனுப்பணும், அந்த அவங்க ரிப்ளை பண்ணுற மெயில் ஒரிஜினல் மெயிலான்னு செக் பண்ணணும். இன்கேஸ்
உங்களுக்கு யாரோ ஒரு தொடர்பு அந்த கண்ட்ரிக்கு, வேறு கண்ட்ரிக்கு போகிறீங்க, கல்ஃப் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா உங்களை சார்ந்த யாராவது ஒருத்தர் அந்த கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தகவலை நம்ம கொடுத்து, இந்த மாதிரி இந்த கண்ட்ரியில் எனக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க, இந்த ஒரு கம்பெனி இருக்குது, அது நம்பகத்தகுந்தமான கம்பெனியாக விசாரணை செய்ய சொல்லி விசாரித்து அவங்க அதுக்கு அசூரன்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். அதர்வைஸ் யாரும் தெரியாத, முகம் தெரியாத நபர்கள் ஆசை வார்த்தைகளை மயங்கக்கூடாது. அதாவது நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். எவ்வளவு சட்டங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு தவறு நடக்காமல் இருக்கணும்னு சட்டங்கள் போட்டாலும், உங்களுக்கு அரசு எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், நம்மது பாதுகாப்பு நமக்கு நம் கையில் தான் இருக்குது. நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது. ஸோ பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா இதில் படித்த, கொஞ்சம் கொஞ்சம் படித்த பெண்களும் ஏமாறுறாங்க, அதுக்கப்புறம் வறுமையில் இருக்கிற பெண்கள் ஏமாறுறாங்க, சின்ன சின்ன வேலை செய்கிறோம், வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வீட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி பியூட்டிஷியன், சின்னதாக பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஏமாந்துடுறாங்க. அதே அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது இவங்க தான் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம தான் தனி ஒழுக்கத்தோட, தனி மனித ஒழுக்கத்தோட பாதுகாப்பாக இருக்கும். சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தது நன்றி. வணக்கம்.